Hi friends, welcome to Sahana's Homestyle. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான லன்ச் மெனு. அரிசி பருப்பு சாதம், பொட்டேட்டோ கிரிப்ஸி ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஒரு பவுலில் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் ரைஸுக்கு 1/4 டம்ளர் நம்ம துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் இது சேர்த்து இது நல்லா பொரிய விடலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறிலையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருப்போம், அதுவும் சேர்த்துக்கலாம். 5 பல்லு பூண்டு வச்சுருப்போம், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம். இப்போ 1 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கும். இந்த டைம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 கப் கத்திரிக்காய் பொடிசாக கட் பண்ணியிருப்போம், சேர்த்துக்கலாம். கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், உருளைக்கிழங்கு வச்சுருப்போம், அதுவும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலாஸ்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ 1 மீடியம் சைஸ் புளியை இந்த மாதிரி நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போ காயெலாம் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா குக் ஆகிருக்கும். இந்த டைம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 2 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பருப்புக்கு நம்ம 5 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணிலாம் சேர்த்துட்டு நம்மளுக்கு சால்ட்டு வேணும்னா சால்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கும். இந்த தண்ணி கொதித்த உடனே நம்ம அரிசி பருப்பு வச்சுருப்போம்ல, அதுவும் சேர்த்துடலாம். அது சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சால்ட்டு வேணும்னா சால்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம 1/6 விசில் போட்டு மூடி போட்டு எடுத்தோன்னா நம்மளோட பருப்பு சாதம் சூப்பராக ரெடியாக இருக்கும். இதில் நம்மளுக்கு நெய் வேணும்னா கொஞ்சமாக 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாற்றிடலாம். இன்றைக்கி நம்மளோட பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கறிலீவ்ஸ் சேர்த்துக்கலாம். கறிலீவ்ஸ் நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மூடி போட்டு மூட வேண்டாம், இதை வந்து அப்படியே வைக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். மூடி போட்டோன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். இப்படியே குக் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இது நல்லா கிரிப்ஸியாகிருக்கும். நம்மளுக்கு சால்ட்டு வேணும்னா சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நம்ம சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தா நம்மளோட ரொம்பவே சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிருக்கும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டைம் நம்ம இதை வந்து எடுத்துடலாம்.
இன்றைக்கி நம்மளோட ரொம்பவே சிம்பிளான பருசி பருப்பு சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.